மாவட்டம் சுருளி அருவியில் சாரல் திருவிழாவினை மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜீவனா துவக்கி வைத்தார். அருவியில் நீர்வரத்து இல்லாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவி அமைந்துள்ளது. அந்த அருவி பகுதியில் சாரல் மழைக்காலத்தினை வரவேற்கும் விதமாக வருடம் தோறும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சுற்றுலா துறையினர் சாரல் திருவிழாவினை வெகு விமர்சையாக நடத்துவது வழக்கம். இந்த வருடம் சாரல் திருவிழாவினை இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜீவனா ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் பல்வேறு பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை துறை மற்றும் சுகாதாரத்துறையினர் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி மையங்களை பார்வையிட்டார். இந்த சாரல் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் சுருளி அருவிக்கு வருகை புரிந்தனர். சாரல் திருவிழா நடைபெறும் நாட்களில் தூவானம் அணையில் இருந்து சுருளி அருவிக்கு தண்ணீர் திறப்பது வழக்கம். இந்த வருடம் தண்ணீர் திறக்காததால் ஆர்வத்துடன் அருவியில் குளித்துவிட்டு சாரல் திருவிழாவில் கலந்து கொள்ள வருகை புரிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்து கவலையுடன் திரும்பிச் செல்வதாக தகவல் தெரிவித்தனர். இந்த விழாவில் சாரல் விழாவிற்கான லோகோவினை மாவட்ட ஆட்சியர் சஜீவனா வெளியிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக துணை இயக்குனர் ஆனந்த், உத்தவப்பாளையம் கோட்டாட்சியர் தாட்சாயினி மற்றும் துணை போலீஸ் சூப்பிரண்ட் செங்கோட்டு வேளவன் ஆகியோர்களுக்கு முதல் பிரதிகளை வழங்கினார். அரசு துறை அதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.